சிங்கப்பூரின் முதல் பிரதமர் அமரர் லீ குவான் யூவின் மகள் டாக்டர் லீ வெய் லிங் காலமானார். அவருக்கு வயது 69. இத்தகவலை அவருடைய இளைய சகோதரர் லீசியன் யாங் புதன்கிழமை அக்டோபர் 9 அதிகாலை 5:50 ஃபேஸ்புக் வழியாக தெரிவித்தார். டாக்டர் லீயின் மறைவு குறித்து ஃபேஸ்புக்கில் பதிவிட்ட மூத்த அமைச்சர் லீ, தம் சகோதரி போராடும் குணமுடையவர் என்றும், வாழ்நாள் முழுவதும் அவரின் பண்பு நலன் மாறாமல் இருந்தவர் என்றும் புகழாரம் சூட்டினார். டாக்டர் லீ அரிய வகை மூளைச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தது 4 முன் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்நோயால் அவரது நடமாட்டம், கண் இயக்கம், உடற் செயல்பாடு ஆகியவை பாதிக்கப்பட்டன. பின்னர் உணவை விழுங்கவும் அவர் சிரமப்பட்டார். இறுதியில் அது நுரையீரல் அழற்சி, மூச்சுத்திணறல் போன்ற கடுமையான பாதிப்புகளுக்கு இட்டு சென்றது. நரம்பியல் வல்லுநரான டாக்டர் லீ கடந்த 2004 முதல் 2014 வரை தேசிய நரம்பியல் நிலையத்தின் இயக்குநராக பணியாற்றினார். வீட்டிலேயே டாக்டர் லீயின் உயிர் பிரிந்தது என்றும், இறுதி சடங்கு குறித்து விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் திரு லீசியன் யாங் தெரிவித்துள்ளார்.